கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து விதியை நம்பி தான் இருக்கோம். இது வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுறோம் இல்லை ஏதாவது ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா, நம்மளுடைய இன்பம் துன்பம் ரெண்டத்துக்குமே நம்ம வந்து விதியை வந்து காரணம் சொல்கிறோம். இது உண்மையா, எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறதா அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து யோசனை பண்ணி சில விஷயங்கள் நம்ம கையிலையும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க, கடன் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த தவறை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஒரு தடவை தான் நம்ம ஏமாறலாமே தவிர வாழ்க்கையில் எல்லா நாள்கள்லையும் நம்ம ஏமாறக்கூடாது. அது வந்து நம்ம விதி பயன் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். ஸோ விதியை எப்பொழுது நம்புவது? இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு கோளாறு இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸோ பரிகாரத்தினால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியுமா அப்படின்னா, எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம பரிகாரத்தில் மட்டும் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியாது. சில விஷயங்களில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும், நம்மளுடைய புத்தியை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து சோம்பேறித்தனத்தினால வேலைக்கே போக மாட்டேன், அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு சனி வந்து சரியில்லை, நான் சனி நல்லா ஆகட்டும் அப்புறம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய எஸ்கேப்பிசமும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து நம்ம வந்து விலகி நிற்பதற்கும் நம்மளை வந்து நம்ம வந்து கிரகங்களை வந்து நம்ம பழி போடுறோம். ஸோ கிரகங்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அதை நம்ம வந்து செய்ய வேண்டும். இறைவன் என்கிற ஒரு சக்தி இருக்குது, நம்ம அதை நம்புகிறோம். ஸோ தெய்வத்தை நம்ம வணங்கி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு இருக்கணும். நான் வந்து முயற்சி பண்ண மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன், எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை, இல்லை எனக்கு மனசில் பயம் இருக்குது, நான் மற்றவர்களை நம்ப மாட்டேன், இப்படி வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் சாக்கு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதற்கு என்ன காரணம், நமக்கு எங்கே பிரச்சனை, இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது பரிகாரத்தினால் தீர்க்க முடியுமா அப்படின்னா, பரிகாரத்தினால நம்ம தீர்க்கணும். ஆனால் என் முயற்சியே எதுவும் இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, என்ன நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிகவும் தவறான ஒன்று. நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். நம்மளை நம்பும் போது தான் நமக்கு அந்த தன்னம்பிக்கை இருப்பது அப்படிங்கிறது இல்லாமல், நம்மளுடைய சக்ஸஸ் லைஃப்பில் எப்போ அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கில் தான். அந்த ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா அடுத்தது நம்ம லக் இருக்கணும், அதற்கப்புறம் நமக்கு வந்து வரக்கூடிய விதி பையன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ எல்லாமே விதினால் நடக்குது, நான் எப்போவுமே கஷ்டப்படுறேன், என்னோடய லைஃபே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கலை, அதற்கான வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு வந்து அந்த மனிதன் மேலே தானே தவிர, கிரகங்கள் மேலேயோ அல்லது விதி மேலேயோ அல்லது இறைவன் மேலேயோ நம்ம வந்து அந்த பழியை போடுவது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஸோ நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லா பங்குமே நமக்கு இருக்கணும், நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். உழைக்கிறவங்களை மட்டும்தான் வந்து உழைக்கிறவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வந்து வர்றாங்க. அந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு கிரகங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உழைப்பு தான் அதிகமாக காரணமாக இருக்கும். அதனால் உழைப்பு தான் நம்மளுடைய உயர்வை வந்து நிர்ணயம் பண்ணுதே தவிர, நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விதி சாக்கு சொல்லிட்டு நம்ம உழைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒன்று. ஸோ இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தில் நல்லதொரு விஷயத்தை வந்து நம்ம பேசணும். தொடர்ந்து கதிரவன் நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.